மலேக மக்கள் நம்பி வந்த தேயிலை ரப்பர் தோட்டங்கள் தற்போது நலிவுறும் நிலையை எதிர்கொண்டுள்ளதாகவும், பெருந்தோட்டத்தை சுவீகரிப்பதற்கு பெரும்பான்மையின அரசியல்வாதிகள் முயற்சிப்பதாகவும் பாரத பிரதமர் நரேந்திர மோடியிடம் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் முறையிட்டுள்ளது. மலேகத்திற்கு இன்று விஜயம் செய்த நரேந்திர மோடிக்கும் இதொகா உறுப்பினர்களுக்கும் இடையில் சந்திப்பொன்று இடம்பெற்றுள்ளது. இச்சந்திப்பு தொடர்பான மேலதிக விவரங்களை அறிந்து கொள்ள இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் தலைவர் முத்து சிவலிங்கத்துடன் தொடர்பினை ஏற்படுத்தியுள்ளோம். வணக்கம் ஐயா. வணக்கம். பாரத பிரதமர் நரேந்திர மோடியுடனான சந்திப்பின் போது கலந்துரையாடப்பட்ட விடயங்கள் குறித்து தெளிவுபடுத்த முடியுமா? இந்திய பிரதமர் கௌரவ் மோடி அவர்களை இன்னைக்கு நாங்கள் பெருங்கூட்டம் நடத்தினாங்க. அந்த கூட்டத்துக்கு பிறகு அவரை சந்தித்தோம். சந்திச்ச போது எங்கள் மக்களுடைய பிரச்சனைகளை பேச வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது எங்களுக்கு. உதாரணமாக நாங்கள் நம்பி முன்னே நாங்கள் நம்பி வந்த தேயிலை ரப்பர் தோட்டங்கள் நலிவுறும் நிலையை ஆரம்பிச்சிருக்கு. அது பெரும்பாலையை சேர்ந்த அரசியல்வாதிகள் அந்த மண்ணலை எப்படி கை வைக்கலாம், இதை எப்போ தோட்டத்தை மூடிட்டாங்க, அப்படி இருக்க போது எங்கள் மக்களுடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக அமைஞ்சிருக்குது. ஆனால் எங்களுக்கு ஆங்காங்கே ஒவ்வொரு தோட்டத்திலும் எங்களுடைய குடியிருப்புகள் இருக்கு. அந்த குடியிருப்புகளோடு சேர்ந்து அந்த குடியிருப்புகளை அபிவிருத்தி பண்ணணும். இப்போ அதை அபிவிருத்தி பண்ணி எங்களுக்கு சொந்தமாக ஒரு கிராமமாக்கி கொடுக்கணும். அதுக்கு நாங்கள் நீங்கள் இந்தியா கூப்பிடுச்சு, நீங்கள் எங்களுக்கு அதை செய்யணும்னு நாங்கள் பல முறை கேட்டுக்கிட்டோம். இப்போ கூட்டத்தில் அவர் சொன்னார், நீங்களுக்கெல்லாம் கேட்டதுனால நான் கூட்டத்தில் 10,000 வீடு தாரன்னு சொல்லியிருக்கேன். 10,000 வீடு இப்போதைக்கு போதுமானதாக இருந்தாலும் கூட நாலு லெவலில் எங்களுக்கு 2,00,000 வீடு வரும். அந்த அடிப்படையில் எங்களுக்கு வீடுகளை கணிசமாக வருஷம் வருஷம் ஒதுக்கி தந்தீங்கன்னா எங்களுக்கு இப்போ இங்கே கிராமங்களை உருவாக்குறதுக்கான வழிகளை ஏற்படுத்த முடியும் எங்களுக்கு. அப்போ எங்கள் குடியிருப்புகளும் இங்கே இருக்கும், எங்கள் கிராமங்களும் இருக்கும்னு சொன்னோம். அதை அவர் ஏற்றுக்கிட்டு சொன்னார், நான் 10,000 வீடு தரத்தார் இந்த எதிர்வரும் வருஷங்களில் தான் 4,000 வீடு முடிஞ்ச பிறகு தாரம்னு சொல்லியிருக்காரு. அதே போன்று கல்வி அறிவில் கல்வியில் நான் இங்கே மக்கள் இன்னைக்கு எங்கள் பிள்ளைகள் ஏழை உயர்தர பரீட்சை எழுதி பல்கலைக்கழகத்தை சேரக்கூடிய குறிச்சு இருந்தாலும் கூட அதுக்கான வசதிகள் கிடையாது. மேலும் அந்த தொகையை பல்கலைக்கழகம் உள்வாங்காதுங்கிற பணத்தை எடுத்து கூறணும். கூறி சொன்னால் மலையகத்துக்குன்னு பல்கலைக்கழகம் கட்டலாம் அமைச்சு கொடுத்தா அது எங்களுக்கு போதிய வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்தா அது போதுமானது இருக்குங்கிற கல்வி வளர்ச்சிக்குன்னு அவர் சொன்னார். இது விடயமா நீங்கள் ஹை கமிஷனோட பேசுங்கன்னு அப்போ நாங்கள் சொல்லியிருக்கோம், பேசுகிறோம். நாங்கள் நிலங்களை நில அளவை நாங்கள் பெற்றுத்தாரோம், கட்டமைப்புகளை நீங்கள் கட்டி கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு வசதியாக இருக்கும்னு சொன்னதை அவர் ஏற்றுக்கிட்டு அதுக்கான விவரத்தை ஹை கமிஷன் மூலம் அனுப்ப சொல்லியிருக்காரு. இது ரெண்டு தான் முக்கியமாக நாங்கள் இன்னைக்கு பேசணும் அவரோட.